தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டோட்டல் தமிழ் டெக்கில் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு தமிழ் கீபோர்டை பற்றி தான். இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாகவும் டைப் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது ஆப் தான். கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். இது எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம இது ஒர்க் பண்ணுறது தான் நம்ம இது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டோட்டல் தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா நீங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை டச் பண்ணி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனோட டச் பண்ணிக்கனா நம்மளோட வீடியோ தினமும் அப்லோட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகிடும். நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம வீடியோ வந்து உடனுக்குடனே நீங்கள் வந்து டெக்னாலஜி பற்றி வளர்த்துக்கலாம். அதிகமாக நம்ம தமிழ் மொழியிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதிகமான டெக் சம்மந்தப்பட்ட நம்மளுடைய சேனல் வளர்க்குறதுக்காக நீங்கள் தான் உதவி பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நம்மளுடைய டெக் சம்மந்தப்பட்ட வீடியோ அதிகமாக பகிரப்படும் இந்த சேனலில். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன்னா சர்ச்சில் இது உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். இதில் வந்து எழுத்தாணி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். எழுத்தாணின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனும் வரும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4.2 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணணும் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கீபோர்டு செட்டிங்ஸ் இருக்கும். நான் எப்படி எப்படி இருக்குது எப்படி எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருப்பாங்க. இது ஃபுல் பேக் வந்துருங்க. இதில் நம்ம செட் பண்ணுறதில்ல, நம்ம மொபைல் செட்டிங்ஸில் தான் போய் செட் பண்ண போகிறோம். மொபைல் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை டைப் பண்ணுங்கள். லாங்குவேஜ்ன்ற டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வரும். எழுத்தாணி இங்கே இருக்குது பாருங்கள். இந்த எழுத்தாணின்றதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுத்தாணி கீபோர்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு வந்து இதை தயாராகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் வந்து யாருக்காச்சும் மெசேஜ் இல்லை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதோ அந்த மாதிரியான சம்திங் சம்திங் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணுறதா டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆன் இருக்குது பாருங்கள். இங்கே ஆப்ஷன் ஆ இதாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து ஆன்றதில் இதில் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலை இருக்க டைப் பண்ணால் இங்கே பாருங்கள். சப்போஸ் அவங்க டைப் பண்ணிப்பாங்க காமிக்கிறேன். நம்ம இப்போ வந்து வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம் பாருங்கள். தா போட்டுக்கோங்க. மா போட்டு மீ போட்டுக்கோங்க. மாலை வர்றது ஃபுல்லாக எல்லாமே இருக்கும். இல் ரா போட்டு இல் போட்டுக்கோங்க. வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த ஃபன்னி இமேஜஸ் வைக்கணும்னா இதில் வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட்டு இது ஃப்ளைட்டு இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் எலக்ட்ரானிக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் ஃபுல்லாக இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் மெசேஜ் 1 இருக்குது இல்லைங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காலை வணக்கம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காலை வணக்கம் அதே இன்ஃபீல்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் செட்டிங் அந்த செட்டிங்ஸில் போயிட்டு ரெண்டாவது டைப் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பாருங்கள் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எது வேணுமோ கிளிக் பண்ணி நம்ம உடனே ஷேர் பண்ணிக்கலாம். டக்கு நம்ம டைப் பண்ணவே தேவையில்ல. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அருமையான ஆப் தான் சொல்ல முடியும். எழுத்தாணி கீபோர்டு வந்து தமிழ் கீபோர்டில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கீபோர்டு இது தான் நான் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும். கார்ட் டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் டைப் பண்ணி ஞாபகம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். டைப் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த ஆப்பு இந்த கீபோர்டு உங்களுக்கு எழுத்தாணி கீபோர்டு தமிழ் கீபோர்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கற்றுக்கிட்டோம். நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக் சம்மந்தப்பட்ட டவுட் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட்டுக்குதோ அதை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வெளியிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் தமிழ் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை டச் பண்ணி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் சிம்லும் டச் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறோம் தினமும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து டெக்னாலஜி பற்றி வளர்த்துக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க தமிழ்.